டேஸ்ட் தி டெய்லி. அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பில் பொறிக்கப்பட்டுள்ள அனைத்து தன்மைகளையும் பேணிக்காக்க உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் சாசன அவையால் ஏற்கப்பட்ட இந்நாள் அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படும் வேளையில், தமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பில் பொறிக்கப்பட்டுள்ள அனைத்து தன்மைகளையும் பேணிக்காக்க உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். போதை இளைஞர்கள் பொதுமக்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் போதை இளைஞர்கள் சிலர் நடைமேடையில் காத்திருந்த முதியவர்கள், பெண்கள், சிறுவர்கள் என கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இரும்பு கம்பியால் தாக்கியதில் முதியவர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்பகுதியினர் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் அராஜகத்தில் ஈடுபட்ட பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், இப்ராஹிம், தருண் ஆகிய மூன்று பேர் பிடிபட்டனர். சமூக விரோத திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள போதைப் புழக்கத்தால் பொதுமக்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாகி உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சாலையில் மழையில் நனைந்தபடி நெல் குவியல்கள் இருப்பது விவசாயிகளை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து கடந்த கால மழையில் போராடி அறுவடை செய்த நெல் அரசு கொள்முதலுக்காக டன் கணக்கில் குவியல் குவியலாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையில் நெற்குவியல்கள் போதிய பாதுகாப்பில்லாமல் நனைந்திருப்பது விவசாயிகள் இடையே கண்ணீரை வரவழைத்துள்ளது. வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் எல்லாம் தயாரிப்பதாக கூறும் திராவிட மாடல் அரசு நெல்லுக்கென சேமிப்பு கிடங்குகள் அமைக்காததே இதற்கு காரணம் என வாடிப்பட்டி, சமயநல்லூர் மற்றும் பாலமேடு உள்ளிட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வானிலையை கருத்தில் கொண்டு விரைவாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள் நெல்லுக்கான சேமிப்பு கிடங்குகளை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்தனர். வெறுமனே நானும் டெல்டா காரன் என வாய்ச்சவடால் பேசினால் போதாது, விவசாயிகளின் துயரத்தை சிறிதேனும் உணர வேண்டும் என விவசாயிகள் காட்டமாக விமர்சிக்கின்றனர். சென்னை துறைமுகத்தில் டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் 3 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை துறைமுகத்தில் சரக்குகளை கையாள டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சென்னை மந்தவெளியில் உள்ள ஓய்வு பெற்ற துறைமுக இணை இயக்குநர் புகழேந்தி வீட்டில் அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இதேபோல் ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நிதி நிறுவன மேலாளர் சேகர் மற்றும் அம்பத்தூர் அருகே ஐயப்பாக்கத்தில் உள்ள ஒப்பந்ததாரர் சண்முகம் ஆகியோரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.